மனிதன் பயன்படுத்துகிற அணைகள், காமராசர் நிறைய அணையை கட்டினாருன்னு நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அணை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற சமாச்சாரம் எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த அணை, அந்த டேமில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி தான் விவசாயம் செழிக்குது, நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, இப்படி எல்லா பயன்பாட்டுக்கும் அந்த அணை நீரை பயன்படுத்துகிறோம். அந்த அணையில் எப்படி தண்ணியை சேர்த்துறோம், மழை வரும்போது அந்த மழை நீர் வந்து அப்படியே அந்த ஓடைகள் வழியாக, சிற்றோடைகள் வழியாக அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு சிற்றாறு வழியாக வந்து அந்த அணைக்கு வந்து சேரும். அப்போ அந்த அணையில் வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய கண்டிஷனில் ரொம்ப பெரிய மலைகள்லாம் வருது அப்படின்னா அந்த அணையிலிருந்து திறந்து விட்டுருவோம், அது அப்படியே மறுபடியும் ஆற்றுல போய் கடலில் கலந்துரும். இதுதான் சமாச்சாரம். அதுக்கு அணை நிறையணும்னா என்ன வேணும், மழை வரணும். மழை வரணும்னா மரங்கள் அதிக அளவில் இருக்கணும். மரங்கள் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மழை வரணும். ஏன்னா ஈரம் இருந்தால் தானே அந்த வேரில் விட்டு மறுபடியும் மரம் பெருசாகி மறுபடியும் அந்த மரங்கள் வேகத்தை குளிர வச்சு நமக்கு மழையாக பொழிய வச்சு மறுபடியும் அணையை நிறைய வைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமாச்சாரம் பாருங்கள், புலிகள், வரி புலிகள் வந்து ஒன்றிணைந்து நமக்கு குறிப்பாக தமிழகத்தில் தென்பகுதியில் களக்காடு முண்டந்தோய் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அணை இருக்குது. அந்த அணையை நிறைய வச்சுருக்குதுங்க. அந்த அணையை நிறையிறதுக்கு இந்த புலிகள் காரணமாக இருந்திருக்குது. அப்போல்லாம் நிறைய புலிகளை வேட்டையாடி கொள்ள ஆரம்பித்தாங்க. எப்போல்லாம் ஆங்கிலேயர் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா புலிகள் கொண்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் காலம் இந்தியாவில் சொல்கிறோம். அப்போ எவ்வளோ புலிகள் அழிச்சிருப்பாங்க, கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான புலிகளை கொண்டுட்டாங்க. வெள்ளக்காரன் காலத்துலையும் கொண்டா, ராஜா காலத்துலையும் கொண்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் கூட இந்த சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்க, புலியை பல்லுக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடி புலிகளுடைய இனத்தை வேக கிட்டத்தட்ட 97% அழிச்சிட்டாங்க. ஒரு 3% தான் புலிகள் இருக்குது, அதையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இப்போ இருக்கிறோம். 1973 97% புலிகள் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற கதை மாதிரி ஒரு 90% புலிகள் அழிஞ்சு ஒரு 10% தான் இருக்குது. அப்போது ஒரு திட்டம் ஒன்று அறிவிக்கிறாங்க. யார், இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எங்கெங்கே வனப்பகுதிகள் இருக்குதோ, எங்கெங்கே புலிகள் வாழுதோ, அங்கெல்லாம் வந்து புலிகள் காப்பகமாக அறிவிக்கணும், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுமாராக 50 புலிகள் காப்பகம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இருக்குன்னு வைங்களேன். என்ன தான் 1973 இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி புலிகள் காப்பகத்தை இந்தியாவில் அங்கங்கே வனப்பகுதிகளில், அடர் வனப்பகுதிகளில் அறிமுகப்படுத்தினா கூட, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்தா கூட, இந்தியாவின் தென்பகுதியான தமிழகத்தில் அதுலேயும் தெக்க இருக்கிற கன்னியாகுமரி, அந்த திருநெல்வேலி அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்போ உருவாகலை. 1973 80 90 வரைக்கும் இல்லை. அப்போது அந்த 70 அந்த ஒரு 10 மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 அங்கே ஒரு அணை, காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட அணை. அந்த அணையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முற்றிலும் வத்தியே போச்சுங்க. அணை, ஒரு அணையே வந்து சுத்தமாக வத்தி அந்த அணையுடைய தரை தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குது. அது அந்த 10 4 அந்த மாதிரி நடந்துருச்சு. மக்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. சரி, இது இப்படியே போன வேலைக்காகுதுன்னு சொல்லி அந்த வறட்சியை தாங்குறாங்க, சமாளிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. 1990 இங்கே ஒரு புலிகள் காப்பகம் உருவாகுது, எங்கே, களக்காடு முண்டந்துறையில். அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் பாருங்கள், அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பூரா அடர் வனப்பகுதியாக தான் இருக்கும். அந்த வனப்பகுதி ஆரம்பிக்கிற இடங்களில் அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய நடமாட்டம் அப்படி உள்ள வரைக்கும் போகிறது. ஒரு நாளைக்கு அவங்க ஒரு கணிப்பு பார்த்திங்கன்னா, ஏழை எளிய மக்கள், நடுத்தர வசதியில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு அரசாங்கம், அந்த வனத்துறை சேர்ந்தவங்க ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு நாளைக்கு 3215 கட்டு விறகு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது சாதாரணமாக ஒரு கட்டு, சிறுசு பெருசு எல்லாம் கலந்து தூக்கிட்டு போகிற கட்டு, அந்த விறகு ஒரு கட்டுக்கு பார்த்திங்களா, அந்த கட்டு மாதிரி ஒரு நாளைக்கு 3215 கட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு அப்படின்னா 10 எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 10 எவ்வளோ. அந்த விறகு எங்கேருந்து வருது, மரத்தை வெட்டி தான் அந்த விறகாக்குறாங்க. அப்போ மரங்களை வளர்றக்கே விடுறதில்லை. அப்படி மரங்கள் வளர்ந்தா தானே மேகம் குளிர்ந்து மழை வரும். இதுவாக இன்னொரு சமாச்சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய மரமாகக்கூடிய மரத்துடைய விதை கூட சிறுசாக தான் இருக்கும். அப்படியே சிறுசாக இருக்கும் செடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அந்த மரம் பெருசாகும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த விதையிலிருந்து லைட்டாக புல், ஒரு புல் வளர்கிற அளவுக்கு அந்த மரத்துடைய விதையிலிருந்து அப்படியே லைட்டாக செடி வந்தாலே அதவே அந்த மாடுக்கு மேய்ஞ்சிரும். எப்படி மாடுங்க, மனுஷங்க வளர்த்துற மாடுகளை உள்ள காட்டுக்குள் விட்டு மேய்க்கிறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 கால்நடைகளை அந்த களக்காடு முண்டந்துறை வரதுக்கு முன்னாடி, அந்த புலிகள் காப்பகம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மேய்ச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. இதையெல்லாம் தடுக்கவே முடியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி பார்க்குறாங்க, வேண்டாம் மாடு மேய்க்காதீங்க, அது வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை அப்படின்னா. அப்போல்லாம் கல்வி அறிவு கம்மி, படிப்பறிவு கம்மிங்கிறதுனால யாருக்கு புரியல, எதனால் சொல்கிறாங்க ஏது அப்படிங்கிறது புரியல. அதே மாதிரி விறகெடுக்கிறவங்களையும் தடுக்க முடியல. ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கண்ணில் பட்டால் அவங்கள வான் பண்ணுறது, அப்படி படல் எத்தனை டெய்லி பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்போ குறைவு தான். இவங்க மாடு மேய்க்கருக்குள்ளே போகிறவங்க, அந்த கால்நடைகள் அதிகம், மாடு மேய்க்கு உள்ளே போகிறவங்க அதிகம், அதே மாதிரி விறகெடுக்க போகிறவங்க அதிகம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தடுக்கவே முடியல. அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, 1990 களக்காடு முண்டந்துறையை புலிகள் காப்பகமாக அறிவிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, புலி இருக்கும்போது புலிகளை பாதுகாக்கும் போது யார் உள்ள போக முடியும், புலிகள் அதிகமாயிருதுல. அதுக்கு முன்னாடி அதாவது புலிகள் காப்பகமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்வசாதாரண மக்கள் நடமாட்டம் உள்ள இருக்கும், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிக்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ அறிவிச்சிட்டாங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி பெயரும் சூட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புலிகளை வேட்டையாடுறவன், சமூக விரோதிகள் நிறைய இருப்பாங்களே தோலுக்காகவும் பல்லுக்காகவும் வேட்டையாடுறவன், அவனுங்களை பூரா பயங்கரமாக தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர்த்த பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு நிறைய பேர் அப்போல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டதா நிறைய நியூஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் பண்ணும்போது சாதாரணமாக விறகு ஊருக்கு போகிறவங்களாகட்டும், மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு போகிறவங்களாம் அந்த சமூக விரோதிகளை பிடிக்கும்போது புலிகளை வேட்டையாடுறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்மியாகிடுறாங்க, கணிசமாக அப்படி கம்மியாகிடுறாங்க. அப்போ புலிகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிச்சிட்டே வருது. புலிகள் இருக்கிற காட்டுக்குள்ளே யார் தான் போவாங்க? அப்படி இருக்கும்போது இந்த கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் போகிறத நிறுத்துறாங்க. அப்படியே கணிசமாக குறைஞ்சி 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 ஒரு 90% அளவு குறைஞ்சிருது, ஆளுக்கு யாரும் அதிகமாக போகிறதில்ல. இன்னொரு சமாச்சாரம் கேளுங்க, இதுதான் முக்கியமான சமாச்சாரம். இப்போ டேப்பராக மலைகளை பார்த்துருப்பீங்க, மலைகள்னால இப்படி டேப்பராக இந்த சேஃபில் தான் இருக்கும். அந்த இடத்துல மரங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக வளர்ந்து அப்படியே நின்றுட்டுருக்கும். நம்ம யோசிப்போம், என்னடா இவ்வளோ டேப்பராக இருக்குது, அங்கே போகிற அந்த மரம் வளர்ந்து நிற்கிது. அதாவது நம்ம தென்னை மரத்தை வளர்த்துறோம், மாமரத்தை வளர்த்துறோம், சுற்றிலே பாத்தி கட்டி தண்ணி ஊற்றி அதுக்கு அத்தனை சமாச்சாரம் பண்ணணும், உரமெல்லாம் போடணும், அந்த வண்டு கடியிலிருந்து காப்பாற்றணும், நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம மரங்களை வளர்த்துறோம். ஆனால் அந்த மலைப்பகுதிகளில் இப்படி டேப்பராக இருக்கிற இடத்துல எப்படி தண்ணியே நிற்காது, எப்படி மரம் வளருதுன்னு நம்ம யோசிப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சில பாசி வகைகள் இருக்குது. புல் வகைகள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, குறிப்பிட்ட புல் வகைகள் பாசி சாதாரணமான புல்களே, சில பாசி வகைகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மலை தண்ணியை அப்படியே பிடிச்சி தக்க வச்சுக்கும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை இது மாதிரியான இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம செருப்பு காலையோ இல்லை சாதாரண காலில் இப்படி வச்சு அந்த பாசியை லைட்டாக அமுத்தி எல்லா பக்கமும் அந்த பாசி இருக்கும். இப்படி அமுத்திட்டு இப்படி எடுத்து பாருங்கள், எடுத்தால் என்னாகனு கேட்டிங்கன்னா இப்படி அமுத்தும் போது தண்ணி இருக்காது, இப்படி எடுக்கும்போது தண்ணி அப்படியே ஊறி வரும். அப்படி இழுத்து பிடிச்சிக்கும் தண்ணியை, தக்க வச்சுக்கும் அந்த சின்ன சின்ன புல் வகைகள் செடி வகைகள் இதெல்லாம் தக்க வச்சுக்கும். அதனால தான் அப்படியெல்லாம் மரங்கள் கம்பீரமாக வளருது. ஆனால் இந்த மான்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 1990 முன்னாடி இந்த புலிகளை தான் சமூக விரோதிகள் வேட்டையாடுது, அதனால் புலிகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குதா. இந்த மான்கள் என்ன பண்ணுன்னா சௌரியத்துக்கு போட்டு இந்த பிரம்மாண்டமான மரங்களாக வரக்கூடிய செடிகளை கூட படக்குன்னு 2 கடியில் கடித்து சாப்பிட்டு போயிடும். இப்படி மான்கள் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் எப்படி தண்ணியை அந்த இடத்துல ஈரத்தை தக்க வச்சுக்க முடியும், பெரிய மரங்கள் எப்படி வளரும், அப்புறம் எப்படி மேகம் குளிரும், மழை வரும். புலிகள் 1990 அப்புறம் கணிசமாக அப்படியே வர 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மான்களை வந்து அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குது, சுத்தமாக அழிக்காமல் அதை அப்படியே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 50,000 மான்கள் இருக்குதுன்னா புலிகள் அதிகமாகும் பொழுது ஒரு 20,000 மான்களாக ஒரு 30,000 மான்களாக குறையும் இல்லையா, அப்போ மரங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மரங்கள் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அதிசயத்து கேட்டிங்கன்னா, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகமாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1990 முன்னாடி வெறும் 13,000 கனஅடி தான் அங்கே தண்ணியே வரும். அதிகபட்சம் அந்த அணைக்கு வந்து நீர்வரத்து வருது பார்த்தீங்களா, அது 13,000 கனஅடியாக தான் இருந்துச்சு. ஆனால் புலிகள் காப்பகம் அறிவித்து புலிகளை காப்பாற்ற ஆரம்பித்தோன்னே சில வருஷங்கள் அப்படியே கணிசமாக அதிகரித்து, குறிப்பிட்ட ஒரு சில வருஷத்தில் அதாவது ஒரு 1995 இல்லை 2000 அந்த வருஷத்தில் வந்து அவங்க பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13,000 கனஅடி அப்படின்றத விட அப்படியே டபுள் மடங்காக 26,000 கனஅடி வருது. அதுக்கப்புறம் அணை வற்றவே இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த புலிகள் அதிகமாக அதிகமாக அணையில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி மழை வர அளவுன்னு இருக்குது பார்த்திங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற உதாரணத்துக்கு, ஒரு 8 சென்டிமீட்டர் மழை வருது 1990 முன்னாடி அப்படின்னா, இந்த 90-95 மேலே அந்த புலிகளை காப்பாற்ற அந்த 8 மில்லிமீட்டர் மழைங்கிறது 16 அப்படிங்கிற அளவில் வந்து அப்படியே டபுளாக, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அப்படி டபுளாக வந்து மழை வருது 2 மடங்காக. அப்போ புலிகள் எந்தளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். புலிகள் இருந்தால் அணைகள் நிறையும்.